கிட்ட மந்திர சக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன தந்திரங்களை பண்ணிருக்க அவ்வளவுதான். சில நேரங்களில் பணம் கொடுத்து காரியத்தை சாதிச்சிருக்க. உன் செல்லுக்கு வெளியில தொண்டை எரியுதுன்னு கதர்ன போலீஸ் காரனை தான் சொல்றேன். உன் மேல இருந்த பயத்தால அதுக்கு காரணம் நீதான் எல்லாரும் நினைச்சாங்க. சில தந்திரங்களை நீ ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிருக்க. உதாரணத்துக்கு உன்னோட சமாதி. உன்னை புதைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட சமாதியை உடைச்சிட்டாங்க. உன்னை புதைச்ச அப்புறம் ஒரு விதமான பசையை பயன்படுத்தி அதை ஒட்டி வச்சிட்டாங்க. அது ஈஜிப்ட்ல தயாரிக்கப்படுற ஒரு பசன்னு நினைக்கிறேன். முட்டையும் தேனும் கலந்து பண்றது. ஆனா தண்ணி பட்டாலே அது கரைஞ்சு வந்துடும். பெத்த அப்பாவையே பாத்ரூம்ல வச்சு சாகடிக்கிறதுக்கு நீ அறிவியலை அறிவுபூர்வமா பயன்படுத்தியிருக்க. நிஜமா வெறியன் ஒரு புத்திசாலிதான். உங்க அப்பாவுக்கு பக்கவாதியம் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செம்பு கலந்த தண்ணியை ஊத்தி மூளையில ரத்த கசிவை ஏற்படுத்தியிருக்கா. தண்ணி வெளியேறினதால எந்த தடையமும் கிடைக்கும். ஆரம்பத்துல அது என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ரியர்டனோட லேப்ல நிறைய தவளைங்க அப்படி செத்து கடந்ததை பார்த்ததும் ஞாபகம் வந்து. அமெரிக்கா அம்பாசிடர் செத்து போனதுதான் இன்னும் விசித்திரமா இருந்தது. ஆனா அதே வெடி மருந்த பயன்படுத்தி செவர வெடிக்க வச்ச பாரு. அது உன்னோட முட்டாள்தனம். எந்த ஒரு ஸ்மெல்லும் அடிக்காத ஒரு விதமான ரசாயனம். அது எரியும் போது பிங்க் நிறம் வரும். அவர் உன்னை பார்க்க வந்த அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சுகிட்டு இருந்தது. மழையோட சேர்த்து இந்த மருந்தையும் அவர் மேல அடிச்சிருக்க. அதான் ஒரு சின்ன பொறி பட்ட உடனே அவர் மொத்தமா எரிஞ்சு போயிட்ட. அவரோட துப்பாக்கியில இருந்த புல்லட்ட நீ மாத்திட்ட. அதனால உனக்கு எதுவும் ஆகல. இதையெல்லாம் பண்ண நீ கடைசியில ஒரு பெரிய காரியத்தை பண்ண இருக்க. ஒரு கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்தி சயனைட விஷவாயுவா மாத்தி எல்லாரையும் சாகடிக்க பார்த்த. நீ திட்டம் போட்ட மாதிரி அது நடந்திருந்தா பார்லிமெண்ட்ல எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. ஒன்னு ஆதரிக்கிறவங்க மட்டும் உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்னும் ஆகாததுக்கு காரணம் நீ முதல் நாளே அவங்களுக்கு கொடுத்த மாத்து மருந்து தான் அவங்களுக்கே தெரியாது. உன் மந்திர சக்தியை வச்சுதான் அவங்களை காப்பாத்திட்டேன்னு நினைப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே உன்னோட சக்தியை பார்த்து பயந்து போயிருக்கும். பயம் தான் உலகத்திலேயே பெரிய ஆயுதம். நீ எல்லாரையும் மூட நம்பிக்கையில விழவைக்க பார்த்த. உன்னோட எல்லா திட்டத்தையும் நீ சரியா தான் செயல்படுத்த. நிறைய பொண்ணுங்களை மனச மாத்தி கொலப்பண்ண. முதல்ல இந்த உலகம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சட்டப்படி தூக்குல போடுவோம். ஆனா இந்த முறை கண்டிப்பா செத்துருவேன். இப்போ யார் சாகுறாங்கன்னு பாப்போம் ஹோம்ஸ்.